யாருமே இறைவனை உணர வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதும் இல்லை. ஆனால் இறைவன் மூலமாக படைக்கப்பட்ட பொருளுக்கு ஆசைப்படுகின்றோம். இங்க பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. எது முக்கியம், இறைவன் முக்கியமா, இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்கள் முக்கியமா அப்படிங்கறதுல வேறுபாடு இல்லாம தான் மனித குலமானது குழம்பி போய் கிடக்கின்றது. நாம் பார்ப்பதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு நினைக்குது, இங்க அனுபவிக்கிறதெல்லாம் உயரிய இன்பம் அப்படின்னு நினைக்கிறது. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். மன்னிக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு, எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இங்கே கிடைக்கின்ற அற்ப பொருள்களின் மூலமாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷம் தான் இந்த வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்தது என்று இந்த மனம் எண்ணிக்கொள்கிறது என்றால், அதை விட மூடத்தனம் வேறு எது இருந்துவிடும்? படைத்தவன் இருக்கின்றான், பரம்பொருள் இருக்கின்றார், அவர் மூலமாக கிடைக்கின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது பேரானந்தமாக இருக்கும், பேரின்பமாக இருக்கும் என்பதை மறந்து, அவர் படைத்த பொருட்களினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை நான் எடுத்துக்கொண்டு தலையில் தூக்கி வைத்து கொண்டு இதுதான் பெரியது என்று ஆடிக்கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு மட்டமான விஷயமாக இருக்கும். வீணாக நேரத்தை வீணடிக்க கூட நாம் தயங்குவதில்லை. ஆனால் அந்த வீணடிக்கும் நேரத்தில் இது போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பற்றி யோசிக்கும் போதோ சிந்திக்கும் பொழுதோ ஏதேனும் ஒரு தரவுகள் கிடைத்தால் அதை பிடித்து கொண்டு முன்னேறலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அவன் ஆன்மீக பாதையில் நெறிப்பட்டவனாக வாழ ஆரம்பிக்கின்றான். மாறாக அந்த எண்ணம் இல்லாதவர்கள் தீய வழிகளில் தன் மனதை செலுத்தி கொண்டு எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மாயைக்குள் சிக்கிக்கொண்டு தனது வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி பின் மீண்டும் இந்த வாழ்க்கையை தொடர்கதையாக மாற்றிவிடுகிறார்கள் அப்படிங்கிறதத்தான் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஒரு பிறவி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. கிடைக்கின்ற அற்ப சுகங்களுக்காக, இங்கே பார்க்கின்ற அற்ப சுகங்களுக்காக ஆசைப்பட்டு இங்கேயே கிடந்து விடுவோம் அப்படின்னா, நம்மளை விட எழிப்பிறவைகள் இந்த உலகத்தில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இருக்க முடியாது. ஐயனை சரணடையுங்கள், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவர் மூலமாக அவரை அடையும் வழி அவரே காண்பிப்பார்.